pancreatic cancer kana treatment options pathina pancreatic cancer maina vandu pancreatic cancer nodiye enna stage la irukiradha main deciding factor adukapra adu endha pancreas node endha pagudiyil affect a irukiradha rendada deciding factor ipa pancreas node thalai pagudiyila cancer irukudhu adu aarambha stage la irukudna main treatment pathina surgery da main treatment adhe vandu intermediate stage la irukudhu appadina then combined treatment use பண்ணலாம் எப்படின்னா சர்ஜரிக்கு அப்புறம் வந்து கீமோதெரபி யூஸ் பண்ணலாம் இல்லாட்டா கட்டி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா சர்ஜரிக்கு முன்னாடி கீமோதெரபி ரேடியோதெரபி கொடுத்து கட்டியினுடைய சைஸை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணலாம் ஸோ பான்கிரியாடிக் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அறுவை சிகிச்சை தான் மெயின் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீமோதெரபி இருக்குது ரேடியோதெரபி இருக்குது டார்கெட்டட் தெரபி இருக்குது பட் இதில் மெயின் கியூர் பண்ணுறக்கூடிய மெயின் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி வந்து ஓப்பன் சர்ஜரியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வயிறை கிழித்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு போய் விப்புல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கணையம் வந்து வயிற்றினுடைய பின்பகுதியில் இருக்குது அதை சுற்றி இம்பார்ட்டண்ட்டான பெரிய ரத்த குழாய்களையும் சுற்றி இருக்கிறதுனால வயிறை கிழித்து பண்ணுறப்ப பெருசாக கிழித்து பண்ணால் தான் அந்த இடத்த ரீச் ஆகி கட்டியை முழுமையாக அகற்ற முடியும் பட் இப்போ இருக்கிற சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைப் ஆஃப் சர்ஜரியை வந்து லேப்ராஸ்கோபி மூலமாக சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதோட பெஸ்ட்டாக வந்து லேப்ராஸ்கோப்பியில் பண்ணுறோம் சின்ன சின்ன ஹோல்ஸ் போடுறதுனால பெருசாக கிழிச்சு பண்ணதுனால அந்த புண்ணு ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இருக்காது லைக் சர்ஜரிக்கு அப்புறம் வந்து வலி இருக்கிறதோ இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகிறதோ இல்லை ஃபியூச்சரில் ஹெர்னியா வர்றதோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து லேப்ராஸ்கோப்பியில் சர்ஜரி இருக்காது ப்ளஸ் லேப்ராஸ்கோப்பியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து பெருசுபடுத்தி காமிக்கிறதுனால மிக துல்லியமாக அதை சுற்றி இருக்கிற நிணநீர் கட்டிகள்லாம் வந்து கரெக்டாக எடுத்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது பேஷண்ட் வந்து சீக்கிரமாக இயல்பு நிலைக்கு வரத்துக்கு சான்சஸ் அதிகம் ஏன்னா வந்து இந்த புண்ணு பெருசாக இருக்காது இன்ஃபெக்ஷன் இருக்காது பேஷண்ட் சீக்கிரமாக வந்து இயல்பு நிலைக்கு வரலாம் அவங்களுடைய பாடியினுடைய இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியும் மெயின்டைன் ஆகிறதுனால புண்ணு சீக்கிரம் ஆறதுனால அவங்களுக்கு அடுத்து தேவைப்படக்கூடிய ட்ரீட்மெண்ட் லைக் கீமோதெரபி சீக்கிரமாக அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது லேப்ராஸ்கோப்பியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3D லேப்ராஸ்கோப்பி இருக்குது இதில் என்னென்னா 3D இமேஜஸ் தெரியுதுனால டெப்த் பெட்டராக தெரியுதுனால இந்த துல்லியமாக ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோபோட் சர்ஜரி வந்து இருக்குது இந்த ரோபோட்டிக் சர்ஜரியில் என்ன அட்வான்டேஜ்னா இதே 3D இமேஜஸ் தெரியும் அதில் ஸோ இமேஜஸ் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும் ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து அதில் துல்லியமாக இருக்கும் அது இல்லாத வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட எட்ஜஸ் அந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைரெக்ஷனும் ரொட்டேட் ஆகிறதுனால காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி லாங் டியூரேஷன் சர்ஜரி வந்து கம்ஃபர்டபுளாக பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில்